உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ் பரம்பரை சித்த மருத்துவ பயிற்சி ஆய்வறிக்கை சார்பில் நடத்திய தமிழ் பரம்பரை மூலிகை மற்றும் சித்த மருத்துவம் 5 ஆண்டு பட்டய கல்வி திட்டத்தில் பயிலும் முதல்நிலை மற்றும் 2ஆம் நிலை மாணாக்கர்களுக்கு பட்டயம் சான்றிதழ் வழங்கும் விழா சென்னை சேத்துப்பட்டில் அமைந்துள்ள உலக பல்கலைக்கழக சேவை மையத்தில் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சித்த மருத்துவர்கள், மாணவர்கள், மாணவிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். அதைத் தொடர்ந்து மாண்புமை துணைவேந்தர், தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் வி திருவள்ளுவன் பட்டயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் ஆய்விருக்கை பணியாளர் பாக்கம் தமிழன் பிரதாப சிம்மன், ஆய்விருக்கை அறிவுரைஞர் முனைவர் பாக்கி சதீஷ்குமார், சித்த மருத்துவர் பேராசிரியர் சு கண்ணன், உதவி பேராசிரியர் முனைவர் கா காமராசு, சிறப்பு தலைவர் எம் பாஸ்கரன், அகவை முதிர்ந்த தமிழறிஞர் மிஞ்சூர் மு தனராசு, பரம்பரை சித்த மருத்துவர் மதுரவாயில் விநாயகம், பேராசிரியர் முகமது ஈசாக் மற்றும் ஏராளமான சித்த மருத்துவர்கள், மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 12 பிரைம் சேனலோடு. நாங்கள் பெற்ற பட்டயம் சான்றிதழ் நிறுவனத்தினுடைய கொள்கை விதிகளுக்கு ஏற்பவும் ஆய்விருக்கையின் நோக்கங்களுக்கு ஏற்பவும் மட்டுமே பயன்படுத்துவேன் என்றும் என்னால் நிறுவனம் ஆய்விருக்கையின் செயல்பாடுகளுக்கு எவ்விதமான கலந்தம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வேன் என்று உறுதியேற்கிறோம்.